எல்லோருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மராத்தியர்கள். மராத்தியர்களுடைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த காணொளி வாயிலாக. இந்த காணொளி வந்து மிக மிக முக்கியமாக அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஎன்பிஎஸ்சியில் குரூப் எக்ஸாம் இருக்குது இல்லைங்களா, குரூப் ஒன் ஆகட்டும், குரூப் டூ ஆகட்டும், குரூப் ஃபோர், குரூப் த்ரீ, குரூப் சிக்ஸ், குரூப் எயிட், அனைத்து விதமான டிஎன்பிஎஸ்சி குரூப் தேர்வுக்கும், அதே மாதிரி போலீஸ் எஸ்ஐ எக்ஸாம், அதே மாதிரி போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம், அதாவது இந்த வரலாறு பகுதியில் மராத்தியர்கள் எங்கெங்கெல்லாம் இடம்பெறுதோ அங்கெல்லாம் வந்து இந்த காணொளி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நேரடியாக காணொளிகளும் போயிடலாம். மராத்தியர்கள் தக்காணம் மகாராஷ்டிரா மலைப்பகுதி மக்கள் மராத்தியர்கள் என அழைக்கப்பட்டனர். தக்காணம் மகாராஷ்டிரா மலைப்பகுதி மக்கள் மராத்தியர்கள் என அழைக்கப்பட்டனர். மலைவாழ் மக்கள் என்பதால் மலைகளுக்கிடையே ஒளிந்திருந்து தாக்கும் கொரிலா போர் முறையை அறிந்திருந்தனர். கொரிலா போர் என்னது? முறைசாரா போர் முறை. இதில் வந்து மிகவும் புகழ்பெற்ற மராத்திய அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி, வீர சிவாஜி. இவருடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1627 1680 வரை. சிவாஜி 1627 ஆண்டு பூனா அருகில் சிவனேரி கோட்டையில் பிறந்தார். சிவாஜியின் தந்தை ஷாஜி போன்ஸ்லே, தாய் ஜிஜாபாய். ஷாஜி போன்ஸ்லேவின் இரண்டாவது மனைவி யார்னா துக்காபாய். துக்காபாய் சிவாஜி தன் தாய் மூலம் மகாபாரதம் ராமாயணங்களை கற்றார். அப்போ சிவாஜி யார் மூலம் மகாபாரதம் ராமாயணங்களை கற்றார்? தன்னுடைய தாய் மூலம். சிவாஜியின் குருமார்கள் யார் யார்னா குரு ராம்தாஸ், துக்காராம். குரு ராம்தாஸ், துக்காராம். சிவாஜியின் குரு தாதா கொண்ட தேவ் இவருக்கு போர்க்கலை மற்றும் நிர்வாகம் கற்றுத்தந்தார். அப்போ சிவாஜிக்கு போர்க்கலை மற்றும் நிர்வாகத்தை கற்றுக் கொடுத்தவர் யார்? அவருடைய குரு தாதாஜி கொண்ட தேவ். இதெல்லாம் ஒவ்வொரு வரிகளும் மிக மிக முக்கியமான வரி, அலட்சியத்தோடு பார்க்காதீங்க. மிக முக்கியமாக காணொளிய ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிவாஜி தலைமையில் மராத்தியர்கள் ஒன்று திரண்டனர். கிபி 1646 சிவாஜி ரெய்கார், தோர்னா, புரந்தர், கல்யாண் கோட்டை போன்றவற்றை பிஜப்பூர் சுல்தானிடமிருந்து கைப்பற்றினார். அப்போ 1646 சிவாஜி பீஜப்பூர் சுல்தானிடமிருந்து எந்தெந்த பகுதிகளை கைப்பற்றினார்? ரெய்கார், வந்து தற்போது வந்து ராய்காட்னு சொல்லுவாங்க, ரெய்கார், தோர்னா, புரந்தர், கல்யாண் கோட்டை. 1659 சிவாஜி அடக்க பீஜப்பூர் சுல்தான் அப்சல் கான் என்பவரை அனுப்பினார். அப்சல் கானை சிவாஜி பாக்னக் என்ற புலிநகம் மூலம் கிழித்து கொன்றார். 1660 அவுரங்கசீப் சிவாஜியை ஒடுக்க செய்ஸ்டகான் என்பவரை அனுப்பினார். இதனை அறிந்த சிவாஜி செய்ஸ்டகானை தாக்கிய போது தப்பினார். கட்டை விரல் துண்டிக்கப்பட்டது. 1665 அவுரங்கசீப் இரண்டாவது முறையாக ஆம்பர் நாட்டு மன்னன் ராஜா ஜெய்சிங் என்பவரை அனுப்பினார். சிவாஜி அவரிடம் சரணடைந்து புரந்தர் உடன்படிக்கையில் கையொப்பமிட்டார். 1666 புரந்தர் உடன்படிக்கையின்படி சிவாஜி அவுரங்கசீப்பை சந்திக்க சென்றபோது கைது செய்யப்பட்டார். தந்திரமாக பல கூடை மூலமாக அவுரங்கசீப்பிடமிருந்து சிவாஜி தப்பினார். அவுரங்கசீப் சிவாஜியை தக்காண புற்றுநோய் என்றும் மலையெலி என்றும் கூறினார். அப்போ தக்காண புற்றுநோய், மலையெலி என்று அவுரங்கசீப் யாரை கூறினார்னா சிவாஜியை. 1672 முகலாயர்களை சால்கர் என்ற போர்க்களத்தில் வீர சிவாஜி அவர்கள் தோற்கடித்தார். 1674 சிவாஜி ரெய்கார் கோட்டையில் சத்ரபதி என்ற பட்டத்தை சூட்டி மராத்திய பேரரசை தோற்றுவித்தார். அப்போ மராத்திய பேரரசை சிவாஜி எப்போ தோற்றுவித்தார்? 1674 ரெய்கார் கோட்டையில்
சத்ரபதி என்ற பட்டத்தை சூட்டி மராத்திய பேரரசை தோற்றுவித்தார். 1680 தனது 53 வயதில் ரெய்கார் என்னும் இடத்தில் சத்ரபதி சிவாஜி அவர்கள் உயிரிழந்தார். அடுத்து இனி வரக்கூடியது சிவாஜியினுடைய நிர்வாகம். சிவாஜியின் நிர்வாகம். சிவாஜி அமைச்சரவை அஷ்டப்பிரதான் என அழைக்கப்பட்டது. சிவாஜி அமைச்சரவை அஷ்டப்பிரதான் என அழைக்கப்பட்டது. பேரரசு வந்து மாநிலம் பர்கானா கிராமங்கள். அப்போ பல கிராமங்கள் சேர்ந்தது பர்கானா, பல பர்கானாக்கள் சேர்ந்தது மாநிலம், பல மாநிலங்கள் சேர்ந்தது பேரரசு என்று அழைக்கப்பட்டன. இதுதான் அவருடைய நிர்வாகம். சிவாஜியின் பேரரசு சுயராஜ்யம் என அழைக்கப்பட்டது. அதே மாதிரி சிவாஜியினுடைய அமைச்சரவை என்ன மாதிரி அழைக்கப்பட்டது? அஷ்டப்பிரதான். அந்த அஷ்டப்பிரதானில் யார் யார் இருப்பாங்க பாருங்க. பீஸ்வா, அதாவது பிரதமர் அமைச்சர் பீஸ்வாகம் என்று அழைக்கப்பட்டனர். படை தளபதி சாரி நோபத். நிதியமைச்சர் வந்து அமார்த்தியா. அதே மாதிரி வாக் நவீன் உளவுத்துறை பிரிவு. சடங்கு நிர்வாகத்துறை அமைச்சர் அமந்தா. வெளியுறவுத்துறை அமைச்சர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? சுமந்த். உள்துறை அமைச்சர் சச்சிவா. இராணுவ அமைச்சர் சேனாதிபதி என்றும், நீதித்துறை நியாயதீஸ், அதே மாதிரி சமயத்துறை அமைச்சர் பண்டிட் ராவ் என்று அழைக்கப்பட்டனர். இதுதான் வந்து அஷ்டப்பிரதான், அதாவது சிவாஜியினுடைய அமைச்சரவையில் உள்ள பெயர்கள். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். சிவாஜி ஜமீன்தாரி முறையை ஒழித்தார். விளைச்சலில் 2/5 பங்கு வரியாக வசூலிக்கப்பட்டது. காதி என்ற அளவுகோலை பயன்படுத்தி நிலங்கள் அளக்கப்பட்டன. அதே மாதிரி கர்கூன் எனப்படும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டனர். அப்போ சிவாஜி காலத்தில் மராத்திய அரசர் சத்ரபதி சிவாஜி காலத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? கர்கூன்கள். அதே மாதிரி முக்கிய வரிகள் சவுத் சந்தேஷ்முகி, அதாவது சந்தேஷ்முகி என்னது? மராத்தியர்கள் அல்லாதவர்கள் மீது போடப்பட்ட வரி. அதே மாதிரி பட்டேல் என்ற அதிகாரி குற்றவியல் வழக்குகளை விசாரித்தார். மேல்முறையீட்டு வழக்குகளை நியாயதீஸ் விசாரித்தார், அதாவது நீதிபதி நியாயதீஸ். ஈ மராட்டியர்கள் கோட்டையை தாயாக கருதினர். மன்னிக்கவும், மராட்டியர்கள் கோட்டைகளை தாயாக கருதினர். இறுதியில் 240 கோட்டைகளை நிறுவினர். அடுத்து மராத்தியர்கள் குதிரைப்படையில் 2 பிரிவுகள் உள்ளன. என்னென்னா பர்கீர்கள். பர்கீர்கள்னா அரசின் நேரடி கட்டுப்பாட்டோடு உள்ள குதிரைப்படை பிரிவு. சிலாதார்கள்னா உயர்குடி மக்களின் பராமரிப்பில் உள்ள குதிரைப்படை பிரிவுகள். அடுத்தது இனி வரக்கூடியது சிவாஜியின் வழித்தோன்றல்கள். சிவாஜிக்கு பின் அவரது மகன் சாம்பாஜி பொறுப்பேற்றார். அவுரங்கசீப் பீஜப்பூர் கோல்கொண்டாவை கைப்பற்றி சாம்பாஜி மற்றும் மகன் சாகுவை கைது செய்தார். அவுரங்கசீப் வந்து பார்த்தீங்கன்னா பீஜப்பூர் கோல்கொண்டாவை கைப்பற்றி சாம்பாஜி மற்றும் அவரது மகன் சாகுவை கைது செய்தார். சாம்பாஜி சிறையிலேயே கொல்லப்பட்டார். அதன்பின் சிவாஜியின் மற்றொரு மகன் ராஜாராம் பொறுப்பேற்றார். ராஜாராம் வந்து பார்த்தீங்கன்னா 1700 மரணம் அடைந்தார். பின் அவர் மனைவி தாராபாய், அவர் மகன் இரண்டாம் சிவாஜி பொறுப்பேற்றனர். அவுரங்கசீப்புக்கு பின் வந்த முகலாய மன்னர் பகதூர் ஷா சாகுவை விடுதலை செய்தார். சாகு யாரு? அதாவது சிவாஜியோட பேரன் தான் சாகு. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 1708 சிறையிலிருந்து வந்த தாராபாயை சாகு தோற்கடித்து மராத்தி அரசரானார். உசாகு பொறுப்பேற்க மன்னிக்கும் சாகு பொறுப்பேற்க பாலாஜி விஸ்வநாத் பெரிதும் உதவியதால் அவரை பீஸ்வா ஆக்கினார். அப்போ பிரதம அமைச்சர் தான் பீஸ்வா மராத்தியர் காலத்தில். சாகு மறைவிற்கு பின் பாலாஜி விஸ்வநாத், அதாவது பீஸ்வாக்கள் ஆட்சியை மராத்திய மண்ணில் தோற்றுவித்தனர். அடுத்தது வந்து பீஸ்வாக்கள் ஆட்சி, அதை வந்து பார்க்க போகிறோம்.
முதல்ல வந்து பாலாஜி விஸ்வநாத் கிபி 1713 ல இருந்து 1720 வரை கிட்டத்தட்ட 8 வருடங்கள் ஆட்சி புரிந்தார். பீஸ்வ ஆட்சியை தோற்றுவித்தவர் யாருன்னா பாலாஜி விஸ்வநாத். பாஜிராவ் கிபி 1720 ல இருந்து 1740 வரை கிட்டத்தட்ட 20 வருடங்கள் இரண்டாம் பீஸ்வாவாக பாஜிராவ் ஆட்சி பொறுப்பேற்றார். தலை சிறந்த பீஸ்வா பாஜிராவ் ஆவார். பாலாஜி விஸ்வநாத்தின் மகன்தான் பாஜிராவ். போர்ச்சுகீசியர்களிடமிருந்து பஸ்ஸின் தானா சால்செட் பகுதிகளை கைப்பற்றினார். கிபி 1740 பாஜிராவ் இறந்தார். அடுத்தது பாலாஜி பாஜிராவ். மூன்றாவது பீஸ்வாக பொறுப்பேற்றவர் யாருன்னா பாலாஜி பாஜிராவ். இவருடைய ஆட்சி காலம் 1740 1761 வரை. பாலாஜி பாஜிராவ் உறவினரான சதாசிவராவ் மூலம் கிபி 1758 ஆண்டு முதல் மராத்திய பேரரசை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றார். பஞ்சாபை கைப்பற்றிய பாலாஜி பாஜிராவ் மராத்திய கொடியை பறக்கவிட்டார். 1761 அகமது ஷா அப்தாலி படையெடுப்பால் மராத்திய பேரரசு சீர்குலைந்தது. ரோஹில்கண்ட் அரசர் நாஜிப் உத் தௌலா உதவியுடன் அகமது ஷா அப்தாலி மராத்தியர்கள் மீது படையெடுத்தார். அப்போ அகமது ஷா யாருடைய உதவியுடன் மராத்தியர்கள் மீது படையெடுத்தார்? நாஜிப் உத் தௌலா உதவியுடன். அவர் யார்? ரோஹில்கண்ட் அரசர். கிபி 1761 மூன்றாம் பாணிபட் போர் பாஜிராவ் பாலாஜி பாஜிராவ் அமைச்சர் சதாசிவராவுக்கும் அகமது ஷா அப்தாலிக்கும் இடையே நடைபெற்றது. முதல் பாணிபட் போர் வந்து பார்த்தீங்கன்னா பாபர் மற்றும் இப்ராஹிம் லோடிக்கு இடையே நடைபெற்றது. இரண்டாம் பாணிபட் போர் வந்து பார்த்தீங்கன்னா முகலாய அரசர் அக்பர் காலத்தில் நடைபெற்றது. மூன்றாம் பாணிபட் போர் அதாவது மராத்தியை ஆண்ட பாலாஜி பாஜிராவின் அமைச்சர் சதாசிவராவுக்கும் அகமது ஷா அப்தாலி அவர்களுக்கும் இடையே நடைபெற்றது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். மூன்றாம் பாணிபட் போரில் மராத்தியர்கள் தோற்றனர். அடுத்தது நாம் பார்க்க போகிறது நாதிர் ஷா. 1739 பாரசீக மன்னர் நாதிர் ஷா டெல்லி மீது படையெடுத்து செல்வங்களை கொள்ளையடித்தார். பெசாவரை கைப்பற்றி முகலாயர்களை கர்னூல் என்ற இடத்தில் தோற்கடித்தார். அதே மாதிரி 20 கோடியை முகலாய மன்னர் நஷ்ட ஈடாக கொடுத்த போதிலும் டெல்லியில் 15 நாட்கள் தங்கி டெல்லியை சூறையாடினார் நாதிர் ஷா. கோஹினூர் வைரம் மயிலாசனத்தையும் தூக்கி சென்றதோடு முகலாய மன்னரையும் கொன்றார் நாதிர் ஷா. இப்போ நாதிர் ஷா படையெடுப்பு 1739. 1747 நாதிர் ஷா தன் படை வீரர்களாலேயே கொல்லப்பட்டார். அடுத்தது நாம் பார்க்க போகிறது அகமது ஷா அப்தாலி. 1761 இந்தியா மீது படையெடுத்தார். 1748 முதல் 1767 வரை பலமுறை படையெடுத்து இந்தியாவை கொள்ளையடித்தார். 1767 சீக்கியர்கள் மீது படையெடுத்து தோற்று ஆப்கானிஸ்தான் திரும்பினார். அடுத்தது மிக முக்கியமானது மராத்தியர் ஆட்சியில் முக்கிய ஆண்டுகள். இது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இது வரைக்கும் பார்த்தாதான் இப்போ வந்து நம்ம ஒரு கிளான்ஸ் வந்து அதனுடைய காலர் அதாவது ஃப்ளோ சார்ட் வந்து நான் பார்க்க போகிறோம். வருடங்கள் அந்த நிகழ்வுகள். 1627 சிவாஜி பிறப்பு. எங்கே பிறந்தார்? சிவனேரி கோட்டை. 1646 புரந்தர் ரெய்கார் தோர்னா கல்யாண் கோட்டையை பீஜப்பூர் சுல்தானிடமிருந்து சிவாஜி கைப்பற்றினார். 1665 புரந்தர் உடன்படிக்கை. யார் யாருக்கிடையே? சிவாஜிக்கும் ராஜா ஜெய்சிங் அவர்களுக்கும் இடையே. 1674 சத்ரபதியாக முடிசூட்டுதல் ரெய்கார் கோட்டையில். 1680 சிவாஜி மரணம். 1707 அவுரங்கசீப் மரணம். 1713 மராத்தியில் பீஸ்வா ஆட்சி. 1739 நாதிர் ஷா படையெடுப்பு. 1708 சாகு அதாவது சிவாஜியின் பேரன் முடிசூட்டுதல். அதே மாதிரி 1761 அகமது ஷா அப்தாலி படையெடுப்பு. இது வந்து மூன்றாம் பாணிபட் போர். இதெல்லாம் நான் வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம் வருடங்கள் அதனுடைய நிகழ்வுகள். அடுத்து இனி வரக்கூடியது மராத்திய போர்கள். அதாவது மூன்று மராத்திய போர் நடைபெற்றது. அது எந்தெந்த காலகட்டத்தில் அதனுடைய சிறப்பம்சங்கள் அதே மாதிரி அதில் உள்ள முக்கிய குறிப்புகள் என்னென்னு நாம் பார்க்க போகிறோம். மராத்திய போர்கள் கிபி 1775 ல இருந்து 1818 வரை நடைபெற்றது.
இதில் முதல்ல பார்க்க போகிறது முதல் மராத்திய போர். கிபி 1776 கிபி 1783 வரை முதல் மராத்திய போர் நடைபெற்றது. மராத்தியரின் உள்நாட்டு அலுவல்களில் ஆங்கிலேயர் குறுக்கிட்டதன் விளைவாக ஆங்கில மராத்திய போர்கள் ஏற்பட்டன. புகழ்பெற்ற மராத்திய முதலமைச்சர் நானா பட்னாவிச் நாராயணராவ் இறந்த பின் அவரது மகன் மாதவராவ் என்பவரை பீஸ்வாவாக பதவியில் அமர்த்தினார். இதனை ஏற்க மறுத்த நாராயணராவின் சித்தப்பா ரகுநாதராவ் பம்பாய் ஆங்கில அரசின் உதவியை நாடினார். கிபி 1775 ரகுநாதராவ் ஆங்கிலேயர்களுடன் சூரத் உடன்படிக்கையை செய்து கொண்டார். ஆனால் தலைமையாளுநர் வாரன் ஹேஸ்டிங்ஸ் இதனை ஏற்கவில்லை. ரகுநாதராவுக்கு எதிராக மராத்தியருடன் கிபி 1776 வாரன் ஹேஸ்டிங்ஸ் புரந்தர் உடன்படிக்கையை செய்து கொண்டார். அப்போ புரந்தர் உடன்படிக்கை எப்போது ஏற்பட்டது? 1776 ரகுநாதராவுக்கு எதிராக மராத்தியருடன் வாரன் ஹேஸ்டிங்ஸ் இந்த புரந்தர் உடன்படிக்கையை செய்து கொண்டார். ஆனால் புரந்தர் உடன்படிக்கையை மும்பை அரசு ஏற்க மறுத்தது. பாசினை கைப்பற்றும்படி இயக்குனர் குழு தலைமை ஆளுநருக்கு ஆணையிட்டது. எனவே மராத்திய போர் தொடங்கியது. அவர் அனுப்பிய கேப்டன் பாப்மேன் மராத்தியரை வென்று குவாலியர் கோட்டையை கைப்பற்றினார். 1782 சால்பாய் உடன்படிக்கையின் மூலம் முடிவுக்கு வந்தது. இந்த உடன்படிக்கையின்படி ஆங்கிலேயர்கள் 20 காலம் அமைதி காத்தனர். அப்போ முதல் மராத்திய போர் எப்போது முடிவுக்கு வந்தது? சால்பாய் உடன்படிக்கையின் மூலம். இப்போது 1782. அடுத்தது இரண்டாம் மராத்திய போர். 1802 1806 வரை கிட்டத்தட்ட 5 வருடங்கள் நடைபெற்றது. கிபி 1800 மராத்திய முதல் அமைச்சராக நானா பட்னாவிச் இறந்தார். கிபி 1802 பீஸ்வா இரண்டாம் பாஜிராவ் ஆங்கிலேயருடன் பாசின் உடன்படிக்கை செய்து கொண்டார். இந்த உடன்படிக்கைக்கு கெய்க்வாட் ஹோல்கர் ஆகியோர் துணையாக இருந்தனர். இந்த உடன்படிக்கையை சிந்தியாவும் போன்ஸ்லேயும் ஏற்க மறுத்தனர். அதாவது இந்த பாசின் உடன்படிக்கையை ஏற்க மறுத்தவர்கள் யார் யார்? சிந்தியாவும் போன்ஸ்லேயும். ஆங்கிலேயர்கள் நர்மதா நதிக்கரை படைகளை விலக்கிக் கொள்ளுமாறு போன்ஸ்லே மற்றும் சிந்தியாவிற்கு கட்டளையிட்டனர். இதனை எதிர்த்ததால் இரண்டாம் மைசூர் போர் ஏற்பட்டது. மைசூரில் மன்னிக்கவும், இரண்டாம் மராத்திய போர். சிந்தியா மற்றும் போன்ஸ்லே படைகள் தோற்கடிக்கப்பட்டன. எனினும் ஹோல்கர் ஆங்கிலேயர்களின் மேலாண்மையை தவிர்க்க ஆங்கிலேயர்களுடன் போரிட்டார். ஆங்கிலேயர்களால் ஹோல்கரை கட்டுப்படுத்த முடியாததால் போரை முடிவுக்கு கொண்டு வர கிபி 1806 ராய்கார் உடன்படிக்கை செய்து கொண்டனர். அப்போ இரண்டாம் மராத்திய போர் எப்போது முடிவுக்கு வந்தது? கிபி 1806 ராய்கார் உடன்படிக்கை. முதல் மராத்திய போர் முடிவுக்கு வந்த உடன்படிக்கை வந்து பார்த்தீங்கன்னா சால்பாய் உடன்படிக்கை 1782. அதேமாதிரி இரண்டாம் மராத்திய போர் முடிவுக்கு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா 1806 ராய்கார் உடன்படிக்கை. எதன் காரணமாக? ஆங்கிலேயர்களால் ஹோல்கரை கட்டுப்படுத்த முடியாததால் போரை முடிவுக்கு கொண்டு வந்தனர். அடுத்து கடைசியாக நாம் பார்க்க போகிற பகுதி மூன்றாம் மராத்திய போர். கிட்டத்தட்ட 2 வருஷம், கிபி 1817 கிபி 1818 வரை நடைபெற்றது. மராத்தியரின் இரண்டாவது போரில் தோற்றுப்போன மராத்திய தலைவர்கள் ஆங்கிலேயரின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற முயன்றனர். 1817 பீஸ்வா இரண்டாம் பாஜிராவ் ஆங்கிலேயருக்கு எதிராக மராத்தியர்களின் கூட்டமைப்பு ஒன்றை உருவாக்க முயற்சி செய்தார். மூன்றாம் மராத்திய போருக்கு முன் ஆங்கிலேயர் தங்கள் நிலையை வலுப்படுத்தி கொண்டனர். நாக்பூர் உடன்படிக்கையின் மூலம் கெய்க்வாட் படைகுறைப்பு செய்தார். குவாலியர் உடன்படிக்கையின் மூலம் சிந்தியா பிண்டாரிகளுக்கு எதிராக ஆங்கிலேயர்களுக்கு உதவ ஒப்புக்கொண்டார். ஹேஸ்டிங் பிரபு பிண்டாரிகளுக்கு எதிராக துவங்கிய நடவடிக்கைகளிலிருந்து மூன்றாம் மராத்திய போர் துவங்கியது. மராத்திய படை திறமை வாய்ந்த கம்பெனி படையால் தோற்கடிக்கப்பட்டது. மராத்திய அரசு கலைக்கப்பட்டது. பீஸ்வா பதவி நீக்கப்பட்டது மற்றும் அனைத்து பகுதிகளையும் ஆங்கிலேயர்கள் இணைத்து கொண்டனர். இதன் மூலம் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவின் மிக உயர்ந்த சக்தியாக மராத்தியர் அதாவது மராத்தியர்கள் மகாராஷ்டிராவை
மகாராஷ்டிரா மற்றும் தக்கான பீடபூமி பகுதிகளை ஆண்ட மராத்தியர்களுக்கு பின்வந்த பீஸ்வாக்களுடைய ஆட்சிக்கு பிறகு முழு கட்டுப்பாடு வந்து ஆங்கிலேயர் கிழக்கிந்திய கம்பெனியின் கட்டுப்பாட்டுக்கு வந்து அவர்கள் இந்தியாவின் மிக உயர்ந்த சக்தியாக உருவெடுத்தனர். இதுவரைக்கும் நாம் இந்த காணொலி வாயிலாக பார்த்தது அதாவது மராத்தியர்கள் என்ற மிக முக்கியமான பகுதி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எப்பெல்லாம் புது வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்க போகிறோம், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ரொம்ப நன்றி. இந்த காணொலியை முழுசாக பார்த்த நண்பர்களுக்கு மட்டும்தான், இதை இடையில ஸ்கிப் பண்ணவங்களுக்கு கிடையாது. இந்த காணொலியை ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பார்த்த நண்பர்களுக்கு மிக்க நன்றி.